தமிழ் ஹாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. இன்றைக்கு வந்து பணியலாம் என்று ஆசையோடு வந்து பணியலாம் என்றார். என்னமோ இரண்டு குரல் கேட்கிறார். அப்புறம் இறந்தாலும் எல்லாரும் சொன்னாரு, ஐயா கர்த்தரே கேளி, கர்த்தரே கேளி, என்னை கல்யாணம் செய்து, கல்யாணம் செய்த ஐயா கர்த்தரே, என்னை அழைக்குமே அவன் ஒரு கருமணி இந்த ஆள திருமணம் செய்து வந்தாரு இந்த கைலாயத்திற்கு. கல்யாணம் பண்ணி வந்தனால நான் என்ன சுகத்தை கண்டா? என்ன சுடுகாடே கதி, எறும்பு கூட கதி, கைலாசம் கதி, கல்யாணம் பண்ணி வந்தியா? கட்டினீங்களா தாலியா? அதுக்கு ரெண்டு பக்கம் ஏன் குண்டு போகலையா? குண்டா சுடுகாடே கதின்னு அவன் சொல்றான். ஆமா சரி, அது போட்டுங்க. நீ அவங்களுக்கு போகுதல்ல, நீங்க போகுதுல, என்கிட்ட ரெண்டு குண்டு இருக்கு, வேணுமே கோத்து போட்டோம். ஐயோ தப்பா நினைக்கிறீங்க, என் தங்கச்சி கட்டி கொடுத்தனா இந்த மூணாவது மாசத்துல இந்த குண்டு கோப்பாங்க பாரு, கோப்பாங்க பாரு. நான் போய் ஒரு ரெண்டு குண்டு ஒரு 400 வாங்கிட்டு வந்தான். வாங்கிட்டு வந்த நேரம் வீட்டுல வந்து அவன் வச்ச அதிர்ஷ்டம் என் மச்சான் செத்துட்டான். அவன் தங்கச்சி விட்டுக்காரன் வேணுமே அந்த குண்டு கோத்துன்னு போ. அப்ப உன் தங்கச்சிக்கு வாங்கிட்டு வந்த குண்டு நீ வாயின் வந்த கொண்டு உன் மச்சான் செத்துட்டான். அது ராசியான குண்டா? அத்தியாசமான குண்டு. அந்த குண்ட நான் கோத்தா யாமுடைய உடனே சாவணுமா? காதிலே அணிவது நச்சரவத்தோடு, நச்சரவத்தோடு காலிலே இருப்பது பாத குரடு, இருப்பது உமையவ லோடு. எத்தனை ஆச்சு? இவ சுடுகாடுன்னு தெரிஞ்சுதான் அவன் வந்தா. இப்ப குண்டு கோகன்னு சொல்றான் நாயம். ஆனா ஒரு கல்யாணம் பண்றான்னு வச்சுக்கோ, ஒரு 3 மாசம் 5 மாசம் ஆகுதுன்னு வச்சுக்கோ. அப்ப யார் வீட்டுல அந்த குண்டு நான் எல்லாம் கோப்பாங்க? யார் வீட்டுல கோப்பாங்க கேட்டு சொல்லி இரு, கேட்டு வர இரு, முத்தமான அழுகிறாங்க. ஆயா இந்த தாலி பிடிச்சு குண்டு கோப்பாங்க, யார் வீட்டு கோப்பாங்க? அப்ப அவங்க ஆத்தாவிட வக்கீல்னு சொல்ல சொல்ல, கதியில்னு சொல்ல சொல்ல, நான் கோக்குறேன். ஆத்தாவோட வக்கு இல்ல, கதி இல்ல, சுத்தமான புறம்போக்கு. யாரா புறம்போக்கு? வேணா அன்னைக்கு நேரம் ஆகுது. ஆமா வாய் கொடுத்தா இது எங்கயோ போய் முடிஞ்சிடும். அதான் அதனால பரமேசா பார்வதா, தினந்தோறும் கைலாய வந்து உன் பாதத்தை பணிவது, உன்னுடைய காட்சியை காணுவது வழக்கம். அதனால அவள் ஓடு ஓடி வந்தேனே, உன்னை போலவே இன்னும் ஒருவர் 5 மூத்தை படுத்து கைலாயத்தில் வந்திருக்கின்றார். இருந்தாலும் பரமேசன் பார்வதா,
ஏற்கன காலத்திலே அமிர்தமணி நெற்றிக்கண் திருசூலம் என்று சொல்லக்கூடிய ஐந்து மந்திரத்தை கொடுத்தார். ஆமா, அந்த ஐந்து மந்திரத்தை பெற்று சிலதை சோதித்தும் சிலதை சோதிக்காதும் வீண்காலமாக கழித்து விட்டேன். ஆமா, அதை இன்றைக்கு சோதிக்கலாம் என்று நந்தவனம் சென்று அந்த நந்தவனத்திலே மந்திரத்தை உச்சரணம் செய்த உடனே ஐந்து முகத்தோடு இருக்கிறார், அவரை பார்க்க வேண்டும் என்று நீ வந்த. ஆமா, அங்க என்ன நடந்து தெரியுமா? அப்படி பார்வதி மீனா சத்தியலோகத்தை சதுர்முகம் படைத்த பிரம்மதேவன் ஓடி வந்தான். கைலாயத்திலே உன்னை போல அமர்ந்திருப்பது பிரம்மதேவனா? அரியனாகி பிரம்மதேவன் மருமகன்தான். அவன் ஓடி வந்து அவனுக்கு சிம்மாதானம் கொடுத்த அமருங்கள் சத்தியலோக வாசரே மருகனே அப்படி என்று சிம்மாதானம் கொடுத்தேன் சொன்னீங்க. அவன் என்ன செய்தான்? உங்களுக்கு இருப்பதோ ஐந்து முகம், முகம் எனக்கு இருப்பதோ நான்கு முகம், நான்கு முகம், நான் எப்படி உங்களோட சரிசமமாக அமருவேன் அப்படின்னு கேட்டான். அப்ப உங்களை போல எனக்கும் ஐந்து சிரத்தை கொடுத்தால் நான் சரி அமருவேன் அப்படின்னு சொன்னான். சரி, யாரு எவரு? நம்ம மருமகன் தானே அப்படி என்று யார் எதை கேட்டாலும் இல்லன்னு சொல்லாத குடுக்கறாளு. அப்படி என்ன நடக்க போகுதுன்னு குடுத்துட்டேன். ஆமா ஆமாங்க, யாரு எதை கேட்டாலும் தட்டாமல் கொடுக்க கூடாது. அதுதான் நடந்தது. இன்னொரு ஆள் யாருன்னா ஐயனாகி பிரம்மதேவன் தான். பரமேசன் எனக்கு எந்த கதையும் தெரியாது. உங்களுக்கு சமமாக அமருவேன் என்று இல்லை என்ன கைலாயத்தை விட்டே போறேன்னு சொன்னான். அவனை வழி மறித்து என்னை போலவே உனக்கு ஐந்து முகத்தை கொடுக்கிறேன் என்று இது சிம்மாதானத்தில் அமர்த்தி விட்டேன். அப்படியா நடந்த சங்கதி? இந்த கைலாயமே எனக்கு சொந்தம், இந்த உமா பார்வதி கைலாயமே எனக்கு சொந்தம். வரக்கூடிய தேவர்களுக்கு நானே வரமளிப்பேன், நானே பரம கடவுள் அப்படின்னு சொன்னான். அதோடு விட்டானா அண்ணா இந்த பரமேஸ்வரி எனக்கு சொந்தம் சொல்லிட்டான். இந்த உமையவளே அந்த வேதனைக்கு இந்த மாற்று
சண்டாளனாக பெருமதேவன் நம்மிடத்திலே வரத்தை பெற்றுக் கொண்டு இந்த கைலாயமே எனக்கு சொந்தம், இந்த உமா பார்வதி எனக்கு சொந்தம் சொன்னான். அத மட்டுமா சொன்னான்? என்ன சொன்னான்? அவன் தான தோள்ள தட்டுறான் தரிமுதல பஸ் தெரியல வழி தெரியல டாடாசில தூக்கி போட்டு போகணும்னு சொன்னார். அவர் தான் ஒரு நாள் தவறாத புகைப்பட்டியார் வந்து வீட்டுல வந்து இட்டுட்டு போனாரு நல்லூர்ல வந்து. இதெல்லாம் யானை கடை அப்படி இருந்தா யார பாக்கணும் யார
பன்றிகள் பல குட்டி போட்டாலாகில் பதியும் ஒரு யானை குட்டிக்கு நிகராகுமா? இதற்கு ஏதாவது விளக்கம் புரிந்ததாடா? என்னங்க பன்னிக்கு இருக்கிற மரியாதை மஞ்சள் கிடையாது. ஒரு ஊர்ல பண்ணி சாப்பிட்டோம், பணமட தூக்கம் எத்தின்னு பாரு, கத்து தூக்கம் எடுத்துன்னு பாரு, டீபன் பாசை தூக்கம் எத்தின்னு பாரு, இந்த மத்தள காரணம் பச்சவரா தூக்கம் எத்தின்னு பாரு. ஏன்னா நீ பண்ணி அர்த்தமும் பேமானி அப்படித்தான் பேசுவேன். விளக்கம் புரியவில்லை. என்னி காவியத்தை எடுத்து பாரா என்றா, படிக்க தெரிந்த மேதவர்கள் ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு படித்துக் கொண்டே இருப்பார்களாம். ஆமா, அதற்குத்தான் என்னி காவியத்தை எடுத்து பாரா எடுத்து பாரு. எந்நேரம் காம சிந்தா அதுவே நோக்கம், அதுவே நோக்கம். படிக்க தெரியாதவர்கள் வீதியில் ஒரு பெண்கள் சென்றால் அவன் அண்ணவருடைய பார்வை எல்லாம் அந்த பெண்கள் மீதிலே இருக்குமா? ஆமா ஆமா, என்ன சூப்பரா பதினாறு குட்டிகள் போடுமா? ஆறு மாதத்துக்கு ஒரு முறை. ஆமா ஆமாண்டா. பன்றிகள் பல குட்டி போட்டாலாகி ஒரு யானை குட்டிக்கு நிகராகுமா? நிகராகுமா. ஆமாண்டா. ஏனையாகப்பட்டது 12 வருடத்துக்கு ஒரு முறை குட்டியை பயன்படுத்துமா? ஒரு குட்டியை பயன்படுத்துமா? அந்த ஒரு குட்டிக்கு நிகராகுமா அந்த பன்றி குட்டி 16? நிகராகாது. ஆமாண்டா. அப்படி நாம் எல்லாம் எதற்கு சமம்? ஒரு பன்னி குட்டிக்கு சமம். அத்தனை நல்ல உள்ளங்கள், நல்ல உள்ளங்களுக்கா உமக்கும் சிறியவன் 1 கோடி வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். சபை நாடி வந்தேன். நாராயணமூர்த்தி பகல 2 மணில இருந்தே அவன் கோளாறு பட்டு இருந்தான். அவன் பக்கம் பாக்காயா? என் பக்கம் பாரு. திரும்பி 8 போரா இருக்கா, 10 போரா கூட இருக்கு, நீ என் பக்கம் பாரு. ஆமா பாத்தினாரு. பிள்ளை கண்ணனாக ஜனித்தேன், அம்மா நாயகி கம்சாலன் சிறச்சு
கண்ணனாக ஜனித்து நான் பிறந்த செய்தி கம்சனுக்கு தெரிந்து விட்டது. கம்சன் என்ன மடிப்பதற்காக முதல் முதலாக என்ன செய்தான்? தேருகாசுரன் அனுப்பினான், சகடாசுரன் அனுப்பினான், பூதகி அனுப்பினான். இப்படி எல்லாம் என்ன மடிப்பதற்காக? ஓ, உன்னை மடிப்பதற்காக? முதல் யுகம் எத்தனை ஆண்டு காலங்கள் கொண்டது தெரியுமாடா? எத்தனை ஆண்டு எனக்கு நான் தெரியும். 17,00,000 28,000 ஆண்டுகள் கொண்டது முதல் யுகம். அப்பா, இரண்டாவது யுகம் 12,96,000 ஆண்டுகள் கொண்டது இரண்டாவது யுகம். இரண்டாவது யுகம் மூன்றாவது துவாபுரி யுகம் 864,000 ஆண்டுகள் கொண்டது மூன்றாவது யுகம். நாலாவது யுகம் 432,000 ஆண்டுகள் கொண்டது இந்த கலி யுகம். ஏன் மகன் ஏன் பூரம் குறைஞ்சினா வருது? என்ன காரணம் தெரியலையா? பூரம் குறைய குறையதான் பூரம் சாராயம் வேலை இருக்கு. ஏறி ஏறும் அந்த குடிபாதிலே பேமானி நாய குடி குடிச்சோம் கோட்டேஸ்வரன் குடி குடி கோமநாண்டி தெரியுமா? அப்படியே இருக்கட்டும். குடிச்சோம் கோட்டேஸ்வரன் குடிக்காத கோமநாண்டி. அப்படி இருந்தாலும் இந்த நான்கு யுகத்தில் நான் யார் யாரை தண்ணி அடி போன தலைவனாவான், தண்ணி அடிக்காதவன் கோமநாண்டி ஆவான். அப்படி இந்த நான்கு யுகத்தில் நான் யார் யாரை மடித்தேன், என்ன செய்தேன் விளக்கம் ஒன்றும் வயிற்றில் வளர்ந்து வருகின்றதே அந்த சிசுவாகப்பட்டது பூங்கொட்டி கேட்டுக் கொண்டிருந்ததான் அந்த சிசுவு. நாரதன் சொல்ல ஆமாண்டா அப்படி சொல்லிவிட்டு அதோ நாரதன் திரும்பி வந்து விட்டான். விட்டான் வந்தவுடன் அத சில மாதங்கள் கழித்து இரணியனுக்கும் நீலாவதிக்கும் அழகான ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது. ஒரு ஆண் பிள்ளை. ஆமா, அப்படி பிறந்தவுடன் அந்த பிள்ளைக்கும் பக்த பிரகலாதன் என்று பெயரை சுட்டி பிரகலாதன் 5 வயதானதும் இரணியன் என்ன செய்தார்? அவருடைய குருவாகிய தண்டாமார்க்கு உபாத்தியார் அழைத்து கல்வி சாலைக்கு அனுப்பி வைத்தார் பிரகலாதனை. அப்போது அந்த தண்டாமார்க்கு உபாத்தியார் என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? அடே பிரகலாதா, இரணியாய நமக
அப்படி என்று சொல்ல சொல்ல அந்த நேரத்தில் அந்த குழந்தையாகப்பட்டவன் சொன்னானா? சொல்லவே கிடையாது. எப்படி சொன்னா? அவன் என்ன சொன்னான்? ஹரி நமோ நாராயண நமக, ஹரி நமோ நாராயண நமக அப்படி என்று சொல்ல அந்த நேரத்தில் ஜண்டா மார்க்காஜார் மீன் சென்று இரணியாச்சிதரே, இதோ உன்னுடைய பிள்ளை கல்வி சாலையில் உன்னுடைய பெயரை சொல்லவில்லை, சொல்லவில்லை, அத உன்னுடைய தம்பிய கொன்றானே, அந்த மாலாய கண்ணனுடைய ஹரி நமோ நாராயணத்தை உபதேசம் செய்கின்றான் சொல்கிறான். அப்படி என்று சொல்ல அந்த நேரத்தில் என்ன செய்தான் இரணியன்? அவருடைய பிள்ளை பக்த பிரகலாதனை மடிக்க எத்தனையோ சூஜி என்னுடைய அரி இந்த மண்ணிலும் இருப்பார், மண்ணில் இருப்பார், விண்ணிலும் இருப்பார், இதோ இருக்கின்றது பார்த்தாயா, இந்த துஜாவர்ண கம்பத்திலும் இருப்பார், கம்பத்திலும் இருப்பார் அப்படி என்று சொல்ல அந்த நேரத்தில் பிரகலாதா இந்த துஜாவர்ண கம்பத்தில் இருந்தால் இதோ நான் இந்த கம்பத்தை என்னுடைய வலது காலால் எட்டி உதைக்கின்றேன், இருக்கின்றாரா பார்க்கின்றேன், கடவுள் இந்த கம்பத்தில் இருக்கிறாரா, என்னுடைய வலது காலால் உதைக்கின்றேன் பார்க்கலாம் அப்படி என்று எட்டி உதைக்க அந்த நேரத்தில் இதோ உடம்போ மனித உடம்பு, மனித உடல், முகமோ சிங்க முகம், சிங்க முகம், உருவத்தை எடுத்து எடுத்து அதோ அந்த இரணியனை மடித்தேன். அவருடைய தம்பி இரணி ஆச்சதன் எப்படி மடித்தேன்? எப்படி? ஒரு வெள்ள பன்றி அவதாரம் எடுத்து, வெள்ள பன்றியாக அவர் எடுத்து இரணி ஆச்சதனை மடித்தேன். இது முதல் யுகத்தில். இரண்டாவது யுகத்தில் என்ன செய்தேன் தெரியுமா? என்ன செய்தீங்க? நான் ராவணா கும்பாக்கானை கொன்றே, என் தாயிட்ட கட்டளப்படி 14 வனவாசங்கள் சென்று மூலபல சேனைகளை வென்று ராவணன் கும்பகர்ணனை மடித்தேன். அந்த மாபலி சக்கரவர்த்தி மதத்தை அடக்கி வைத்தீங்க, அது இரண்டாவது யுகம். இரண்டாவது யுகம். மூன்றாவது யுகத்தில் நான் என்ன செய்தேன் தெரியுமா? என்ன செய்த? மாதவாள முட்டி போட்டுக் கொண்டு நான் என்ன செய்தேன் தெரியுமா? என்ன? இந்த மண்ணை வாரி வாரி அப்படி
அண்ணன் பலராமர் பார்த்தார் தாயாகி அசோதம்மனிடம் சொல்ல அந்த நேரத்தில் யசோதம்மன் வந்து வாழத்திர என்று சொன்னது நானோ குஷிடமாக இருந்தேன் மௌனமாக அப்பொழுது அது என்ன செய்தது என் கண்ணத்தில் ஓங்கி ஒரு அறை கொடுத்தது மூன்றாவது யுகத்தில் நான்காவது யுகத்தில் எப்படி நான் யாருக்கு சகாயனாக இருக்கின்றேன் தெரியுமா யாருக்கு சுவாமி மாதவா அப்படி இந்த கலியுகத்தில் ஆண்டவருக்கு சகாய புருஷனாக இருந்து வருகிறீங்க அது தவிர விளக்கம் சொல்லுங்க முனிவர் யாகற்றமானவர்களும் வாழ கடவுது அது தவிர என்னை தானே நினைக்க அங்கானம் போக வேண்டி அரசனம் நிற்க என் தங்கை உமா பார்வதி என்று ஐதக்கண் சிந்தனையோடு இருக்கின்றது அப்படி கைலாயத்தில் தங்கை உமா பார்வதா இருந்தால் உன் அண்ணன் மாலாகிய கண்ணன் வந்திருக்கான்னு சொல்லிட்டு வாப்பா அப்படியே அண்ணனுக்கு கொடுத்துட்டேமா சொல்லுமா பார்வதா அந்த திருமகளும் திருமுகத்தில் பார்வதா
Thank you.
ஒரு குடிகாரனுக்கு அப்படி இருந்தாலும் தங்கா பர்வதா அண்ணா அண்ணா உனக்கு யாருக்கு கைலாயத்துல யாருக்கு என்ன நடந்திருக்கு கேக்குறீங்க உங்களுக்கு என்ன குறை அப்படிதான் கேக்குறீங்க அம்மா அண்ணா அந்த அட்டன் பரமசி
மேலே வந்து தினம் தோறும் பதியான வரை பார்த்து அவர் பாவ பாதத்தை சேவித்து வரங்கள் வாங்குவது வழக்கம். அப்படி தினம் தோறும் வந்தானே என்று பரமக்கள் என்ன செய்திருக்கிறார்? சத்திர கைலாயம் வந்தவுடனே சத்திலோக வாசகரே பிரம்மதேவரே உனக்கு ஆசனம் கொடுத்திருக்கிற அமருங்கள் என்று தெரிவித்திருக்கின்றார். அந்த சந்தானம் ஆகிய பிரம்மதேவன் பரவேசா இந்த ஆசனத்துல அமர மாட்டேன் அப்படி என்று கேட்க ஏன் சொல்ல அதற்கு என்ன சொல்லிருக்கா? உனக்கும் ஐந்து சிரமம் இருக்கிறது, எனக்கும் நான்கு சிரமம் இருக்கிறது. உந்தனோடு நான் எப்படி சமரசமாக நான் அமருவேன் அமருவேன் அமர மாட்டேன் என்று சொன்ன உடனே இந்த சுதரியா பரமருமே அவன் என்ன கட்டவன் தெரியாத என்னை போலவே உனக்கு ஐந்து சிரமம் அளித்திருக்கின்றேன் அப்படி வரத்தை கொடுக்க அந்த வரத்தை பெற்றுக் கொண்டு அந்த சண்டாளன் ஆகிய இந்த கைலாயத்தை படைக்கக்கூடிய திறமை எனக்கு இருக்கிறது இருக்கின்றது. இந்த ஈசனை படைக்கிறதை போல ஆயிரம் ஈசனை படைப்பதற்கு எனக்கு திறமை இருக்கிறது. இந்த கைலாயமே எனக்கு சொந்தம், சொந்தம் இந்த உலகமே எனக்கு சொந்தம். அது மட்டுமா சொன்ன அண்ணா ஒன்னொன்னு சொல்லிருக்க அடே சண்டாளா ஆண்டி பரமா ஆண்டி பரமா உன் மனைவி இருக்கின்றாலே அந்த உமா பார்வதியை எனக்கு சொந்தம் என்று சொல்லியிருக்கான். அப்பேற்பட்ட வார்த்தை பேசியிருக்காங்க. அதனால இதற்கு என்ன வழி என்றும் தெரியவில்லை. தங்கா பர்வதா ஒரு கஞ்சா குடிக்காரா முப்பாது என்ன பாப்பா
தங்கா பர்வதா எந்த சொல்ல பர்வதா தம்பி இந்த மாநில தோற்ற சுமந்த மார்க்கம் போற இந்த மாநில தோற்ற ஐய கண்ட இடம் உண்டாண்டி கிடந்த அது கத்திரிக்காத இந்த பெண்டுகளும் காரி துப்புமார்களின் இந்த பேச்சையும் வெளியே கேட்டால் பின்னும் கேரி குடும்பமே இல்ல ஐயா அனைவருக்கும் வணக்கம். நான் திருவண்ணாமலை மாவட்டம் வாழ வச்சனூர் அண்ணாமலையார் நாடக சபாவிலேருந்து அன்பழகன் பேசுகிறேன். இப்போ வந்து தமிழர் தெருக்கூத்து கலை வந்து ரொம்ப அழிஞ்சின்னு வருது, நலிவடைஞ்சு வருது. இதுக்கு நீங்கள் பொதுமக்களாகி நீங்கள் ஆதரவு கொடுத்து எங்களுக்கு நீங்கள் இன்னும் ஊக்கப்படுத்தணும். ஏற்கனவே கொரோனாவில் தரன்ற வருஷமாக நாங்கள் வந்து வாழ்வாதாரத்தை இழந்துருக்கிறோம். இந்த நிலைமையில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் நாடகங்கள் வருது அங்கங்கே. அதனால் எங்களுக்கு என்ன சொல்கிறது, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்து நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க உங்களை போல இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த தெருக்குத்து கலைஞர்கள் அனைவருடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்துமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி வணக்கம்.